கம்ப்யூட்டர் லா பள்ளியில் படிக்க வேண்டாம் என்பதுதான் புதுமொழி. அவை எல்லாம் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் இல்லாமல் இனி வாழ்க்கையே கிடையாது. எல்லோருக்கும் கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ள வேண்டும், கணினியை கற்றாக வேண்டும். முன்பெல்லாம் கையெழுத்து போட தெரியலன்னா படிக்காதவங்க லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. இப்போ கம்ப்யூட்டர் தெரியலன்னா படிக்காதவங்க தான், கம்ப்யூட்டர் இல்லிட்ரேட் என்று சொல்லிவிடுகின்றோம். அப்படிப்பட்ட நிலைமை வந்துவிட்டது. ஆகவே கம்ப்யூட்டர் கற்பதற்கு ஆங்கிலம் தேவைப்படுகிறது. ஆங்கிலம் இல்லாமல் கம்ப்யூட்டரை ஒழுங்காக கற்க முடியாது. ஆகவே ஆங்கில கல்வியும் கணினி கல்வியும் இந்த நாட்டுக்கு தேவை. நாடு எவ்வளவு முன்னேறி இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் அநேகமாக தெரிந்திருக்க வேண்டும். நாம் அகில இந்திய சராசரியில் 63 பேர் படித்தவர்கள் என்று கணக்கு. தமிழ்நாட்டில் இது 73%. ஆனால் படித்தவர் கணக்கை நாம் எவ்வாறு போடுகிறோம் என்றால், வெறும் கையெழுத்து போட தெரிந்தாலே போதும், அவர்களை படித்தவர்கள் என்று எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் உலக வங்கி அப்படி ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களுக்கு நியூஸ் பேப்பராவது படிக்க தெரிந்திருந்தால் தான் படித்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி பார்த்தால் இந்தியாவுடைய சராசரி 40% பேர் தான். மிச்சம் இருப்பவர்களுக்கு படிக்க தெரியாதவர்களாக இருக்கிறோம். இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டுமானால் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கூட அண்மையில் கொண்டு வந்த பட்ஜெட்டிலே நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. 2001 அரசியல் சட்டத்தையே திருத்தினோம். அதுவரை இல்லாத அளவுக்கு 14 வயது வரை இருக்கிற குழந்தைகளுக்கு கட்டாய கல்வியை, இலவச கல்வியை கொடுப்போம் என்று சொல்லி அரசியல் சட்டத்தில் ஃபண்டமெண்டல் சாப்டர் வந்து அடிப்படை உரிமைகளின் ஒன்றாக கல்வி ஆக்கியிருக்கிறோம். அதைத்தான் இப்பொழுது சர்வசிக்ஷா அபியான் என்ற பெயராக எல்லோருக்கும் கல்வி என்று கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அதிலேயும் கிட்டத்தட்ட இன்னும் 1 கோடி பேர் பள்ளிக்கே போகாமல் இருக்கிறார். அப்படி பள்ளிக்கு செல்பவர்களே பாதி பேர் நின்று போகிறார், பாதி எல்லாம் முக்கால் பாகம் பேர் நின்று கொண்டிருந்தார், டிராப் அவுட்ஸ் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் இல்லாமல் செய்ய வேண்டும். அதற்காக அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றன. அரசாங்கம் மட்டும் இதை செய்ய முடியாது, தனியாரும் சேர்ந்து செய்ய வேண்டும். அந்த பணியைத்தான் இன்றைக்கு பல பேர் செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு பிரிவு சோஷியல் வெல்ஃபேர் ஃபண்ட்ஸ் என்ற இந்த ட்ரஸ்ட், இந்த அறக்கட்டளை கல்விக்கு முக்கியத்துவத்தை தந்து அவர்களுக்கு கல்வி கண்ணை கொடுப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த கல்வி 14 வயதோடு நின்றுவிட்டால் போதுமா என்றால் போதாது. ஒரு நாடு வளர்ந்த நாடாக வர வேண்டுமானால் உயர்கல்வியை பெற்றிருக்க வேண்டும். மருத்துவ கல்வி, இன்ஜினியரிங் கல்வி, சட்டக்கல்வி, அப்படி பலவிதமான கல்வியை, உயர்கல்வியை பெற வேண்டும். கல்லூரிக்கோ அல்லது பல்கலைக்கழகத்துக்கோ சென்று படித்தால்தான், ஒரு நாட்டிலே உயர்கல்வியை கிடைத்தால்தான் அந்த நாடு வளர்ந்த நாடாக வர முடியும். இன்றைக்கு அந்த வாய்ப்பு இந்தியாவில் பல பேருக்கு இல்லை. இந்தியாவுடைய சராசரி 12 வகுப்பு படித்து முடித்தவர்களில் 8 பேர் தான் கல்லூரிக்கோ அல்லது பல்கலைக்கழகத்துக்கோ போகிற வாய்ப்பு இருக்கிறது. 100 பேர் 12 வகுப்பு படித்து முடித்தால் அதில் 8 பேர் தான் படிக்கிறார்கள். அகில இந்திய சராசரி தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகம், 10-11%. இது வளர்ந்த நாடுகளில் 50-90% வரை படித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆக கல்வி வளர்ந்தால்தான் நாடு முன்னேறும், கல்வி வளர்ந்தால்தான் பொருளாதாரம் முன்னேறும், தானாகவே வளர்ந்துவிடும். நான் பார்க்கின்றேன், என்னுடைய முன்னாள் மாணவர்கள் இங்கே இருப்பதைப் போல அமெரிக்காவில் இருப்பார்கள். சென்ற மாதம் நவம்பர் மாதத்தில் போய் கலிபோர்னியாவில் என்னுடைய முன்னாள் மாணவர்கள் சங்கத்தை துவக்குவதற்காக போயிருந்தேன். அமெரிக்கா முழுவதும் நம்முடைய இந்திய மாணவர்கள் தான் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே படிக்கப் போகிறவர்கள் ஆண்டொன்றுக்கு 80,000 பேர் அமெரிக்காவில் போய் படிக்கிறார். இங்கேருந்து செல்பவர்கள் அதை விட எண்ணிக்கை அதிகம், வேலைக்கு செல்வோர். அந்த அளவுக்கு அமெரிக்காவாக இருந்தாலும் ஐரோப்பாவாக இருந்தாலும் இந்திய இளைஞர்கள் அங்காங்கு தேவைப்படுகிறார்கள்.